அதிமுகவில் கட்டம் கட்டப்படும் மூத்த தலைவர்கள் இப்ப மாட்டி இருப்பது இவரா? சுப்பலட்சுமி ஜெகதீஷன் ஈரோடு மாவட்டத்தின் கொடுமுடியில் உதவி தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தார். பிறகு இவர் ஆசிரியர் பதவியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்து அரசியலில் ஈடுபட்டார். 1977 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அதிமுகவின் அமைச்சரவையில் கதர்துறை அமைச்சராகவும் பதவியேற்றார். ஆனால் அதன் பிறகு சில அரசியல் காரணங்களால் 1980 அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். பின்பு 1989 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதே மொட்டக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிகளில் திமுக சார்பில் நின்று வெற்றியும் பெற்று சமூக நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இதற்கு அடுத்ததாக திமுகவில் முக்கிய அமைச்சர் பதவிகளிலும் முக்கிய பொறுப்பிலும் இருந்து வந்துள்ளார் சுப்புலட்சுமி ஜெகதீஷன். திமுகவின் உயர்நிலை பதவிகளில் ஒன்றான துணை பொதுச் செயலாளராக இருந்த சர்க்குணபாண்டியன் இறந்ததற்கு பிறகு அப்பதவிக்கு சுப்புலட்சுமி ஜெகதீஷன் நியமிக்கப்பட்டார். 2016 தேர்தலில் ஈடுபடாமல் இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீஷன் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ஈரோட்டில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். இந்த நேரத்தில் அவர் வெற்றி பெற்றிருந்தால் அவருக்கு முக்கிய பொறுப்பு நியமிக்கப்பட்டிருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்று பல்வேறு கருத்துக்கள் கூறப்பட்டு வந்தது. சுப்புலட்சுமி ஜெகதீஷன் இந்த தோல்வியால் திமுக தலைமை மீது சங்கடத்தில் இருப்பதாகவும் கூறப்பட்டு வந்தது. மேலும் அவரது கணவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து கொண்டிருந்தார். பிறகு 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தான் கட்சியிலிருந்து விலகுவதாகவும் பதவியிலிருந்து விலகுவதாகவும் முதல்வர் MK ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக அறிவித்தார். இதனிடையில் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் தனது துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகி அதனை கனிமொழிக்கு விட்டுக் கொடுத்ததாகவும் அறிவாலய தரப்பில் சில தகவல்கள் கசிந்தன. சுப்புலட்சுமி ஜெகதீஷன் விட்டுக் கொடுத்ததன் காரணமாகவே கனிமொழிக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது எனவும் சில அரசியல் விமர்சகர்களால் கூறப்பட்டது. பிறகு இவர் அரசியலில் இருந்து சற்று விலகி இருந்தார். அது மட்டுமல்லாமல் திமுகவின் பெரிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமலும் இருந்தார். திமுகவின் குடும்ப அரசியல் மற்றும் கட்சியே தன்னை ஒதுக்கியதன் காரணமாகத்தான் அரசியலை விட்டு சுப்புலட்சுமி ஜெகதீஷன் விலகி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் அரசியலை விட்டு வெளியிடுகிறேன் என்று அறிவித்த பிறகு அவர் அதிமுகவில் இணையப் போகிறார் என்ற பல தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரைக்கும் இந்த கருத்திற்கு சுப்புலட்சுமி ஜெகதீஷனின் தரப்பு மறுக்காமல் இருந்து வந்தது. ஆனால் நேற்று மாலை எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணையப் போவதாக கூறிய நிகழ்வும் இதுவரை நடைபெறவில்லை. எனவே இதுகுறித்து இணையத்தில் வெளியான தகவல்கள் திமுகவை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. சுப்புலட்சுமி ஜெகதீஷன் திமுக தரப்பிலிருந்து இது பற்றி குறிப்பிடும் பொழுது அதிமுகவை இணைவது வெறும் வதந்திதான் என்றார். ஆனால் அதிமுக தரப்பிலோ இது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளியாகும், அதுவரை காத்திருங்கள் என்று கூறியுள்ளனர். ஏற்கனவே சரிவை சந்தித்து வரும் திமுகவிற்கு தங்களது கட்சியில் சீனியராகவும் மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றிருக்கும் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் கட்சியை விட்டு வெளியேறி அதிமுகவில் இணையப் போகிறார் என்ற வதந்தி உண்மையானால் என்ன செய்வது என்று தெரியாமல் சுப்புலட்சுமி ஜெகதீஷன் ஆதரவாளர்கள் அதிருப்தியில் இருப்பதாக கருத்து தெரிவிக்கப்படுகிறது.